வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 4 வேலை ஆற்றல் மற்றும் திறன். இந்த யூனிட் 4 உள்ள செகண்ட்ஸ் மெயின் டிவிஷனான 4.2 ஆற்றல். இதுக்கில் வந்து மொத்தம் 9 சப்டிவிஷன் வந்து இருக்குது. இதில் வந்து 4.2 உள்ள ஃபஸ்ட்டு 6 சப்டிவிஷன் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்களில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 4.2 உள்ள 7th சப்டிவிஷன் 4.2.7 ஆற்றல் மாற்றா மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகள், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். 4.2.7 ஆற்றல் மாற்றா மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகள், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபஸ்ட் வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆற்றல் மாற்றா விசை. இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆற்றல் மாற்றா விசை, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபஸ்ட் அதுக்குள்ள டெஃபினிஷன் பார்ப்போம். ஆற்றல் மாற்றா விசை, இதுலேருந்து நம்ம சொல்லிடலாம், இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஆற்றல் மாற்றா விசை, அதுக்குள்ளே ஆற்றலை வந்து மாற்றாத ஒரு விசை. ஓகே, இதுக்குள்ள டெஃபினிஷன் பார்ப்போம். ஒரு பொருளை நகர்த்தும் போது விசையினால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை மட்டும் சார்ந்தும், பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே சென்ற பாதையின் இயல்பை சாராமலும் இருப்பின் அவ்விசை ஆற்றல் மாற்றா விசை எனப்படும். ஒரு பொருளை வந்து வேலைன்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருளை இடப்பெயர்ச்சி அடைய செய்தால் அங்கே வந்து வேலை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? சப்போ அப்படி ஒரு பொருள் வந்து தொடக்க நிலையிலேருந்து ஒரு இறுதி நிலைக்கு போகும், தொடக்க நிலையிலேருந்து ஒரு இறுதி நிலைக்கு போகும். ஸோ அப்படி போகும்போது ஒன்லி அதன் மீது செய்யப்பட்ட வேலை வந்து அந்த தொடக்கம் மற்றும் இறுதி நிலைகளை மட்டும் டிபெண்ட் பண்ணி சார்ந்து, அது கடந்த பாதையை வந்து சாராமல் இருந்துச்சுன்னா அந்த விசை என்ன சொல்லுவோன்னா ஆற்றல் மாறா விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன். ஒரு பொருளை நகர்த்தும் போது, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்துறோம். சரி, நகர்த்தும் போது நகர்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு விசையை வந்து அது கொடுக்கணும். அப்படிதானே? நகர்த்தும் போது விசையினால் அல்லது அந்த விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, நம்ம கொடுத்த விசையினால் அந்த பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடையும், அல்லது நம்ம கொடுத்த விசைக்கு நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் விசையை கொடுத்தோன்னா அந்த பொருளோட மூமெண்ட்டை வந்து என்ன செய்யும், இடப்பெயர்ச்சி வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணும். அதனால விசையினால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை மட்டும் சார்ந்தும், பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் மட்டும் சார்ந்தும், பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கு இடையே சென்ற பாதையின் இயல்பை, அதற்கு இடைப்பட்ட இந்த தொடக்க மற்றும் இறுதி நிலை பாயிண்டை மட்டும் சார்ந்து, அதற்கு இடைப்பட்ட அந்த பாதை இந்த பாதையை வந்து சாராமலும் இருப்பின் அவ்விசை ஆற்றல் மாற்றா விசை எனப்படும். இப்போ நம்ம பார்த்த டெஃபினேஷனுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அந்த டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். புவியில் ஏ என்ற புள்ளியில் உள்ள ஒரு பொருளை கருதுவோம். படத்தில் காட்டியுள்ளவாறு இதனை ஹெச் உயரத்தில் உள்ள பி என்ற மற்றொரு புள்ளிக்கு 3 பாதைகளில் எடுத்து செல்லலாம். புவியில் ஏ என்ற புள்ளியில் உள்ள ஒரு பொருளை கருதுவோம். சி என்ற புள்ளியில் உள்ள ஒரு பொருளை கருதுவோம். படத்தில் காட்டியுள்ளவாறு இதனை ஹெச் உயரத்தில் உள்ள பி என்ற மற்றொரு புள்ளிக்கு 3 பாதைகளில் எடுத்து செல்லலாம். இந்த ஏங்கிற பொருளை வந்து ஏங்கிற புள்ளியில் உள்ள அந்த பொருளை வந்து 3 வேஸில் வந்து நம்ம பீங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம், இடப்பெயர்ச்சி அடைய செய்யலாம். ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த பாதை வந்து ஃபஸ்ட்டு பாதை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கணும். இந்த பாதை வந்து 2வது பாதை, இது வந்து 3வது பாதை அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கிடுவோம். சரி, 3 வழிகளில் வந்து இந்த பொருளை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறோம், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பீங்கிற பாயிண்ட்டுக்கு. ஓகே, இதனோடய ஹைட் என்னென்னா, இதுலேருந்து சேலேருந்து பீல உள்ள ஹைட்டு வந்து ஹச் அப்படின்னு குறிச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த வழியாக எடுத்துகிட்டு போனாலும் ஹைட் வந்து சேம், ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு உள்ள ஹைட்டு வந்து எல்லா வழிகள்லேயும் சமம். ஓகே, எல்லா வழிகள்லேயுமே இந்த பொருளை வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இந்த பொருளை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம், இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறோம்.
ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும்போதும் புயிர் புதுசே கீழ் நோக்கி திசையில் செயல்படும். ஸோ அதுக்கு வந்து எதிர் திசையில் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது அப்படி தான் புயிர் புதுசைக்கு எதிர் திசையில் தான் போகுது. ஸோ இப்படி மூவ் பண்ணும்போது புயிர் புதுசைக்கு எதிர் திசையில் தான் போகுது, புயிர் புதுசை நோக்கி வரல. ஸோ எப்படி தானே? ஸோ அப்போ எந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் இந்த பாதையில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பொருள் இடப்பெயர்ச்சி அடையும் போது இந்த பாதையில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த பொருளின் மீது ஆக்ட் ஆகக்கூடிய புயிர் புதுசை வந்து எப்படி இருக்கும்? மூன்று பாதைகள்லேயும் அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய புயிர் புதுசை வந்து சமமாக தான் இருக்கும், மாறாமல் ஒரே அளவுடையதாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எந்த ஹைட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளின் மீது அந்த பாதையில் ஆக்ட் ஆகக்கூடிய புயிர் புதுசையினோட அளவு வந்து ஒரே அளவுடையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஆற்றல் மாற்றா விசை. ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். பாதை எவ்வாறு இருப்பினும் தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் மாறாமல் இருக்கும் வரை, பாதை எப்படி இருந்தாலும் இந்த தொடக்க புள்ளியும் இறுதி புள்ளியும் மாறாமல் இருக்கும் வரை புயிர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை மாறாது. புயிர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து நிலையாக இருக்குது. ஸோ அதனால் ஹைட் வந்து சேம், ஹைட் வந்து சேமாக இருக்கிறதுனால புயிர்ப்பு விசைக்கு எதிராக, புயிர்ப்பு விசை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதனால் புயிர்ப்பு விசைக்கு இது வந்து புயிர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்படுற வேலை தான். ஸோ அதனால் புயிர் புதுசைக்கு எதிராக செய்யப்படுற வேலையை வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதுவே புயிர் புதுசையானது ஆற்றல் மாற்றா விசையாக இருப்பதற்கு காரணம். வேலை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் எந்த வேலையை எடுத்துகிட்டு போனாலும் அந்த பொருளின் மீது நீங்கள் விசை செலுத்தி ஏங்குற பாயிண்ட்லேருந்து இந்த மூணு பாதையில் எடுத்துட்டு இடப்பெயர்ச்சி அடைய செய்தாலும் அந்த மூணு பாதையிலையும் அதனோட வேலை வந்து சம அளவுடையதாக இருக்கும். சரினா, மூணு வேலையும் நீங்கள் புயிர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் தான் அந்த பொருளை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறீங்க. ஸோ இப்போ மூணு வழிகளையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா புயிர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும் போது அதனோட வேலை வந்து எப்படி இருக்கும்? பீங்கிற நிலையில் வந்து வேலை வந்து சமமாக இருக்கும். ஸோ அது பாதை எப்படி இருந்தாலும், இது வந்து இதில் வந்து மூன்று வகையான பாதைகள் இருக்குது. பாதை எப்படி இருந்தாலும் தொடக்க நிலை மற்றும் இறுதி நிலைகள் மாறாமல் இருந்துச்சுன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை வந்து மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுவே புவியீர்ப்பு விசையானது ஆற்றல் மாற்ற விசையாக இருப்பதற்கு காரணமாகும். நெக்ஸ்ட் வந்து ஆற்றல் மாற்ற விசை நிலை ஆற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாகும். இந்த ஆற்றல் மாற்ற விசை வந்து எதுக்கு சமம்? நிலை ஆற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு வந்து சமம். ஒரு பரிமாண நேர்வில் எஃபெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ டிவைடட் பை டிஎக்ஸ். நிலை ஆற்றல் எதுக்கு ஈக்குவல்? செய்யப்பட்ட வேலைக்கு வந்து ஈக்குவல். வேலையிருந்து நம்ம எப்படி குறிப்போம்? வேலை வந்து விசை என்று இடப்பெயர்ச்சி அப்படின்னு குறிப்போம். ஸோ இந்த செய்யப்பட்ட வேலை எதுக்கு ஈக்குவல்னா நிலையாற்றலுக்கு ஈக்குவல். ஸோ அதில் டியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். வேலை வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, ஸோ அதனால் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். ஓகே, மைனஸ் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதிலேருந்து எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த டிஎக்ஸ் கீழே கொண்டு வந்தீங்க, இப்போ டியூ டிவைட் பை டிஎக்ஸ் இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டியூ டிவைட் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ டிவைட் பை டிஎக்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பரிமாண நேர்வில் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ டிவைட் பை டிஎக்ஸ். இப்போ ஆற்றல் மாற்ற விசை நிலையாற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாகும். ஓகே, ஆற்றல் மாற்ற விசை நிலை ஆற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு வந்து சமமாகும். ஓகே, இந்த ஸ்லோப்புக்கு வந்து சமமாகும். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ டிவைட் பை டிஎக்ஸ். ஆற்றல் மாற்ற விசை நிலை ஆற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாக இருக்கும். ஓகே, ஆற்றல் மாற்ற விசைக்கு வந்து புயிர் புதுசை வந்து எக்ஸாம்பிளாக இப்போ பார்த்தோம். இன்னும் வேறு சில எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். மீச்சி சுருள்வில் விசை, இதுவும் வந்து ஆற்றல் மாற்ற விசை தான். நிலை மின்னியல் விசை, இதுவும் வந்து ஆற்றல் மாற்ற விசை தான். அதுக்கப்புறம் காந்த விசை,
ஸ்புயிர் புசிப்பும் பார்த்தலாம் சது. இது போன்ற விசைகள் வந்து ஆற்றல் மாற்றா விசைகளுக்கு உதாரணங்கள். இப்போ ஆற்றல் மாற்றா விசைன்னா என்ன? ஒரு பொருளை வந்து நகர்த்தும் போது விசையினால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பொருளின் தொடக்க நிலை மற்றும் இறுதிநிலையை மட்டும் சார்ந்தும் பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே உள்ள பாதையின் இயல்பை சாராமலும் இருப்பின் அவ்விசை தான் என்ன சொல்கிறோம்? ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதுக்குள்ள டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆற்றல் மாற்றும் விசைனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஆற்றல் மாற்றும் விசைனா சதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது. இது வந்து பாதையின் இயல்பை சார்ந்தது, தொடக்க மற்றும் இறுதி நிலைகள் மற்றும் அதனுடைய பாதையையும் சார்ந்திருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஒரு பொருளை விசையினால் அல்லது விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்பட்ட வேலை தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே உள்ள பாதையை சார்ந்திருப்பின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே உள்ள பாதையை சார்ந்திருப்பின் அவ்விசை ஆற்றல் மாற்றும் விசை எனப்படும். இதன் பொருள் வெவ்வேறு பாதைகளில் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு மாறுபடும். வெவ்வேறு பாதைகளில் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு வந்து மாறுபடும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். உராய் விசைகள் ஆற்றல் மாற்றும் விசைகளாகும். உராய் விசை வந்து ஆற்றல் மாற்றும் விசை. சேனா உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பொருள் நகர்ந்த பாதையின் தொலைவை சார்ந்தது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டைல்ஸ் தரையில் வந்து நம்ம இடப்பெயர்ச்சி அடை செய்ய போகிறோம். விசை கொடுத்து டைல்ஸ் தரையில் வந்து இடப்பெயர்ச்சி அடை செய்ய போகிறோம். ஸோ அப்போ அந்த பால் வந்து கடந்த தொலைவு வந்து அதிகம். இதே பாலை வந்து அதே அளவுடைய போஸ்ட் கொடுத்து சிமெண்ட் தரையில் வந்து இப்போ மூவ் பண்ண செய்ய போகிறோம், இடப்பெயர்ச்சி அடை செய்ய போகிறோம். சப்போஸ் சிமெண்ட் தரையில் இந்த பால் அடைந்த இடப்பெயர்ச்சி வந்து டைல்ஸ் தரையில் இடப்பெயர்ச்சி அடைஞ்சதை விட குறைவாக இடப்பெயர்ச்சி அடையுது. இதுக்கு காரணம் என்ன? டைல்ஸ் தரையில் வந்து அந்த பாலின் மீது ஆக்ட் ஆகக்கூடிய உராய் விசை வந்து குறைவு. இதை கூட கம்பேர் பண்ணும்போது சிமெண்ட் தரையில் அந்த பாலின் மீது ஆக்ட் ஆகக்கூடிய உராய் விசை வந்து அதிகம். ஓகே, ஸோ இப்போ இந்த இரண்டு வகையான தரைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட் தரையில் அந்த பாலின் மீது ஆக்ட் ஆகக்கூடிய உராய் விசை வந்து அதிகம். ஸோ அதனால் அந்த பால் வந்து குறைவான தொலைவு வந்து கிடக்கு. ஸோ இப்போ இந்த இரண்டு வகையான பாதைகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதில் ஒரே வகையான ஒரே மாதிரியான விசை தான் கொடுக்குறோம், ஒரே பொருளை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த வெவ்வேறு வகையான பாதைகளில் டைல்ஸ் தரையுள்ள பாதை, சிமெண்ட் தரையுள்ள பாதை, இந்த வெவ்வேறு வகையான பாதைகளில் அந்த பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு வந்து மாறுபடுது. ஓகே, சரி, இதில் கொடுத்துருப்பாங்க. இதன் பொருள் அதாவது ஆற்றல் மாற்றும் விசை அப்படின்னா என்னென்னா வெவ்வேறு பாதைகளில் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு வந்து மாறுபடும். ஓகே, சரி, அதாவது விசையினால் ஒரு பொருளை விசையினால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே உள்ள பாதையை வந்து சார்ந்திருந்தால் அந்த விசையை வந்து ஆற்றல் மாற்றும் விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உராய் விசை வந்து ஆற்றல் மாற்றும் விசை. சேனா உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பொருள் சில வந்து உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இந்த பொருள் நகர்ந்த பாதையோட தொலைவு வந்து சார்ந்திருக்கு. ஓகே, சின்ன சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். செகண்ட் ஒன், காற்று தடையால் ஏற்படும் விசை. காற்று தடையால் ஏற்படக்கூடிய விசை. ஸோ அதுக்கப்புறம் பாகியல் விசை, திரவத்தில் உள்ள பாகியல் விசை. சாகியவையும் ஆற்றல் மாற்றும் விசைகள் ஆகும். இவ்விசையால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இயக்கத்தின் திசை வேகத்தை சார்ந்தது. இந்த விசையால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை வந்து இயக்கத்தோட திசை வேகத்தை வந்து சார்ந்தது. பாகியல் விசை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீக்கரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, இன்னொரு பீக்கரில் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, இன்னொரு இதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இன்னொரு இதில் வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரே அளவுடையதாக எடுத்துக்கோங்க எல்லா பீக்கர்லேயும். இது வந்து தண்ணி, இது வந்து தேங்காய் எண்ணெய். ஓகே, இது வந்து நல்லெண்ணெய், இது வந்து விளக்கெண்ணெய். ஓகே, இப்படி எல்லா இதுலேயும் எடுத்துக்கிட்டு சின்ன இரும்பு குண்டு இருக்கலாம். இரும்பு குண்டை வந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து
இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். எல்லா இதுலேயுமே சின்ன இரும்பு குண்டை நீங்கள் ஒரு சேம் அளபடியே விசையை கொடுத்து இப்படி ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு திரவத்திலையும் செயல்படக்கூடிய பாகியல் விசையின் காரணமாக அந்த இரும்பு குண்டு வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறத வந்து இந்த திரவத்திலேருந்து ஒவ்வொரு திரவத்தில் வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறது வந்து மாறுபடும். ஓகே, அது வந்து எதை சார்ந்ததுன்னா அந்த பர்டிகுலர் திரவத்தை வந்து சார்ந்தது, திரவத்தில் உள்ள பாகியல் விசையை வந்து சார்ந்தது. இது வந்து இந்த மூவ் ஆகும்போது அதன் மீது செயல்படக்கூடிய பாகியல் விசையின் காரணமாக அந்த குண்டின் திசைவேகம் வந்து மாறுபடும். ஓகே, சார் அதில் சொல்லியிருப்பாங்க, விசையால் அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இயக்கத்தின் திசைவேகத்தை சார்ந்தது, இயக்கத்தோட திசைவேகத்தை சார்ந்தது. முராய் விசைகள் காற்று தடையால் ஏற்படும் விசை, பாகியல் விசை, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஆற்றல் மாற்றும் விசைக்கு வந்து எக்ஸாம்பிள். ஆற்றல் மாற்றும் விசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அந்த டெஃபினிஷன் சொல்கிறேன். ஒரு பொருளை விசையினால் அல்லது விசைக்கு எதிராக நகர்த்த செய்யப்பட்ட வேலை தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே உள்ள பாதையை சார்ந்திருப்பின் அவ்விசை ஆற்றல் மாற்றும் விசை எனப்படும். என்னோடய பொருள் என்னென்னா வெவ்வேறு பாதையில் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு வந்து மாறுபடும் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்றல் மாற்றா மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகளின் பண்புகள் அட்டவணையில் தொகுக்கப்பட்டுள்ளன, ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேப்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆற்றல் மாற்றா மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைகள், இது வந்து ஆற்றல் மாற்றா மற்றும் ஆற்றல் மாற்ற விசைகளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அந்த டேப்லேஷன் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டுக்கோங்க, ஆற்றல் மாற்ற விசைகள், ஆற்றல் மாற்றும் விசைகள். இதில் வந்து ஃபைவ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்ததல்ல, இங்கே வந்து செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்தது. ஏற்கனவே டெஃபினிஷன் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், ஆற்றல் மாற்றா விசைகள்னால் பாதையை வந்து சார்ந்தது கிடையாது, செய்யப்பட்ட வேலை உள்ள பாதையை வந்து சார்ந்தது கிடையாது. ஸோ அதாவது தொடக்க நிலை மற்றும் இறுதிநிலை அந்த புள்ளிகளை மட்டும்தான் சார்ந்தது. ஓகே, இங்கே வந்து செய்யப்பட்ட வேலை வந்து ஆற்றல் மாற்றும் விசைகளில் பாதையை வந்து சார்ந்தது. செகண்ட் பாயிண்ட், ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை சுழியாகும். ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை சுழியாகும்னா என்னென்னா, இப்போ இந்த பொருளை வந்து நீ வந்து ஹச் உயரத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சடை செய்கிறோம். அப்போ வந்து ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தி அதை வந்து இடப்பெயர்ச்சடை செஞ்சுன்னா அங்கே வந்து வேலை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பொருளை வந்து தரையிலிருந்து ஹச் உயரத்துக்கு வந்து ஒரு விசையை செலுத்தி இடப்பெயர்ச்சடை செய்கிறோம். இப்போ அந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து என்னென்னா எம்ஜிஹச். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து மேல்நோக்கிய திசையில் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது. ஸோ அதனால் பாசிட்டிவ் சைன், நேர்குறி. ஓகே, சிதை இது அந்த பொருளை வந்து மேல் அச்சு உயரத்திலிருந்து புவியின் தரைக்கு வந்து கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி நம்ம இடப்பெயர்ச்சி செய்யும்போது செய்யப்பட்ட வேலை எம்ஜிஹச் தான். சிது வந்து கீழ் நோக்கிய திசையில் வந்து இடப்பெயர்ச்சி அடைச்சதுனால திசை வந்து மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, எதிர்க்குறி திசை, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு சுற்று, கீழேருந்து மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி அடை செய்கிறோம், அதுக்கப்புறம் மேலேருந்து கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி செய்கிறோம், இடப்பெயர்ச்சி செய்ய சொல்கிறோம். இது வந்து ஒரு சுற்று, கீழேருந்து மேல், மேலேருந்து கீழ், அப்போ ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸோ ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை, என்னோடய மொத்த மதிப்பு என்ன எம்ஜிஹெச், இதை அதை ஆட் பண்ணும்போது ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. எம்ஜிஹெச் மைனஸ் எம்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ மொத்த வேலையினோட அளவு என்ன, சுழி. ஆற்றல் மாற்றா விசைகளில் ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலையோட மதிப்பு வந்து சுழி. சரி, இது ஆற்றல் மாற்றும் விசை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை வந்து சுழி மதிப்பாக இருக்காது. ஓகே, சேனா உராய் விசை, பாகியல் விசை, இது போன்ற விசைகள் வந்து செய்யப்பட்ட வேலைக்கு வந்து எதிராக செயல்படுறதுனால அதனோட மதிப்பு வந்து சுழியாக கிடைக்காது நமக்கு. ஓகே, ஸோ ஒரு சுற்றில் செய்யப்பட்டதுனால ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை சுழி அல்ல. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த ஆற்றல் மாறாது. மொத்த ஆற்றல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லா கண்டிஷன்லேயும் மொத்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. நிலையாற்றல் இயக்காற்றலை மாறும், இயக்காற்றல் நிலையாற்றலை மாறும். ஓகே, சிலது நிலையாற்றலும் இயக்காற்றலும் வந்து நிலையாற்றலோட மாற்றமும் இயக்காற்றலோட மாற்றமும் வந்து ஒரே அளவுடைய சமமாக இருக்கும். நிலையாற்றலோட மாற்றம் வந்து எப்சிலான் டெல்டா எப்சிலன்
இஸ் ஈக்குவல் டு டெல்டா கேஇ. நிலையாற்றலோட மாறுபாடு வந்து இயக்காற்றலோட மாறுபாடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆற்றல் மாற்ற விசையில் இங்கே வந்து ஆற்றலானது வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றலாக வெளியிடப்படுகிறது. அதாவது இப்போது நிலையாற்றல் வந்து நிலையாற்றலோட மாறுபாடு வந்து இயக்காற்றலோட மாறுபாடுக்கு வந்து இதில் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். இதில் வந்து இயக்காற்றலின் போது ஃபார் எக்ஸாம்பிள் உராய்வு விசை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருள் வந்து மூவ் ஆகும்போது வெப்ப ஆற்றல் வந்து உருவாகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சப்போ அந்த ஆற்றல் வந்து அதில் வெப்ப ஆற்றல் வடிவில் வந்து வெளியிடப்படுகிறது. ஓகே, சப்போ அதில் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ஸ்டோராக உள்ள நிலையாற்றல், சேமிக்கப்பட்டுள்ள நிலையாற்றல் வந்து இயக்காற்றலாக மாறுபடும் போது உராய்வு விசையின் காரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் உராய்வு விசை எடுத்துருக்கோம், உராய்வு விசையின் காரணமாக அந்த இயக்க ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக வெளியிடப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியது. செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியது, அதாவது செய்யப்பட்ட வேலை சேமிக்கப்பட்டுள்ள நிலையாற்றல் முழுவதும் இயக்காற்றலாக மாற்றப்படும். அதுக்கப்புறம் இயக்காற்றல் முழுவதும் நிலையாற்றலாக மாற்றப்படும். எந்த வித இங்கே வந்து நமக்கு வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றலாக கொஞ்சம் ஆற்றல் வந்து வெளிப்படுது, இயக்காற்றல் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிங்கம் வந்து அப்படி கிடையாது, செய்யப்பட்ட வேலை முழுவதும் நம்ம திருப்பி மீட்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நிலையாற்றல் முழுவதும் இயக்காற்றலாக மீட்கக்கூடியதாக இருக்கும், இயக்காற்றல் முழுவதும் நிலையாற்றலாக மீட்கக்கூடியதாக இருக்கும், எந்தவித இழப்பும் இல்லாமல். சிங்கம் வந்து செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியதல்ல. சேனா சவுண்ட் லைட் ஹீட்டாக இருந்து வெளியிடப்படுது, அதனால் செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியதல்ல. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், விசையானது நிலையாற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாகும். விசையானது நிலையாற்றலின் எதிர்குறி சாய்வுக்கு சமமாகும். ஏற்கனவே பார்த்தோம்னா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ பை டிஎக்ஸ். இந்த ஆற்றல் மாற்ற விசையானது இந்த நிலையாற்றலோட எதிர்குறி சாய்வுக்கு வந்து சமம். சார் ஸ்லோப்புக்கு எதிர்குறி நிலையாற்றலோட இந்த எதிர்குறி ஸ்லோப்புக்கு வந்து சமமாக இருக்கும். அதுபோன்று தொடர்பு இல்லை. இங்கே வந்து ஆற்றல் மாற்றம் செய்யல, இது போன்ற தொடர்பு கிடையாது, இந்த ரிலேஷனும் கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இதை வந்து கரெக்டாக அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான், ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீட்டாக எழுதிக்கோங்க. இதோட 4.2.7 வந்து முடியுது. இந்த 4.2 மெயின் டிவிஷனில் உள்ள செவன்த் சப் டிவிஷன் 4.2.7 ஆற்றல் மாற்றம் மற்றும் ஆற்றல் மாற்றம் விசைகள், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இந்த டாபிக் வந்து பார்த்துட்டோம். ரிமைனிங் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.